ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப். இன்றைக்கி நம்மளோட டிப்பில் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வாழை இலையில் வந்து நம்ம வந்து வேக வச்சு ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லதுங்க. இந்த வாழை இலையில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப நிறையா இருக்குது. இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து வாழையில ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாழையில எடுத்துக்கோங்க, கிழிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ண வேணாம், அது வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இப்படி சுற்றிக்கோங்க போதும். சுற்றிட்டு இது வந்து ஃபுல்லாக கூட மூடணும்னு இல்லை, கொஞ்சம் மூடனா கூட போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இது நான் ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி தட்டில் அடியில் வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி இந்த பக்கமாக வச்சுருங்க, இது வந்து வெளியில் இப்படி வராது இல்லையா, அப்படி உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து அடிப்பக்கம், இதை வந்து அடிப்பக்கம் வச்சுட்டா வெளியில் வராது. ஸோ எல்லா பீஸையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாழையிலையில் வந்து சுற்றி அந்த மாதிரி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்தால் போதும், மீன் சீக்கிரம் வந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் வந்தால் போதும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, போதும் வெந்தது. இப்போ பாருங்கள், ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோர்க் எடுத்து சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த வாழை இலையோட சத்தும் வெளியில் போகாமல் ஃபிஷ்ஷும் வந்து எண்ணெயில் போட்டு அதை பொரிக்காமல் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.